சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சருகுமலை, கல்வராயன் மலை, பச்சைமலை, நகரமலை என இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய சேலத்துக்கு வந்திருக்கிறேன். கழகத்தை கட்டி காத்த சேலத்து சிங்கம் நம் நஞ்சங்களெல்லாம் கம்பீரமாய் வாழும் அண்ணன் வீரபாண்டியார் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். நமது வெற்றிக்கு கட்டியம் கூறுவதற்கான இந்த பொதுக்கூட்டத்தை மண்டல மாநாட்டை போல் எழுச்சியோடு ஏற்றத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களே, ஏவா வேண்டவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ராஜேந்திரன் அவர்களே, சிவலிங்கம் அவர்களே, வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, உதயசூரியன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான என்னுடைய மரியாதைக்குரிய தங்கபால அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, சேலம் மாவட்டத்தினுடைய சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் மாவட்ட செயலாளர் செல்வகணபதி அவர்களே, கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மலையரசன் அவர்களே, ஒருங்கிணைந்த சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இந்தியா கூட்டணி கட்சியைச் சார்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, செயல் வீரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இங்கு கூடியிருக்கும் உங்கள் முகங்களை பார்க்கிறப்போ என்னுடைய நினைவுகள் சமீபத்தில் நடந்த இளைஞரணி மாநில மாநாட்டுக்குத்தான் போகுது. சேலத்தில் எழுச்சியோடு திரண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் படையை பார்த்தப்போ இப்படை தோற்கின் எப்படி வெல்லும்னு தான் நினைச்சேன். அந்த படை இப்ப வெற்றி பெறுவதற்கான களத்திற்கு வந்து விட்டது. வெற்றிக்கு தயாராகிட்டீங்களா? வெற்றிக்கு தயாராகிட்டீங்களா? சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நீங்கள் தந்தாக வேண்டும். சேலம் கள்ளக்குறிச்சி தொகுதிகளின் களத்தின் வெற்றியை முன்பே அறிவித்ததை போல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அமைச்சர் பெருமக்கள் மாநாட்டு நாயகன் கே நேரு அவர்களுக்கும் எதிலும் வல்லவர் ஏவா வேலவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். சேலம் வேட்பாளர் செயல் வீரர் செல்வகணபதிக்கு அறிமுகம் தேவையில்லை. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பட்டறையிலிருந்து உருவான போர்வால் தான் இங்க உங்க முன்னாடி இருகரங்குப்பி வாக்கு கேட்கிற நம்ம செல்வகணபதி அவர்கள்.
சேலத்தில் எப்படி அவர் குரல் உறுதியாக ஒழிக்குதோ அதே மாதிரி நாடாளுமன்றத்திலும் ஒழிக்க வேண்டும். அதற்கு செல்வகணபதி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை நீங்கள் வழங்கி வெற்றி பெற வைக்கணும், வைப்பீர்களா? கொஞ்சம் சவுண்டா? அதேபோல் கள்ளக்குறிச்சி கழக வேட்பாளர் மலையரசன், கழகத்தோட அடிமட்ட தொண்டர்களில் ஒருவர், ஒன்றிய செயலாளரான இவர் தன்னுடைய சொந்த கிராமமான சிறுநாகலூர் ஊராட்சி மன்ற தலைவராக 2 முறை இருந்தவர், மாவட்ட பிரதிநிதியாகவும் செயல்பட்டவர், இந்த மக்கள் தொண்டரையும் மக்களவைக்கு அனுப்பி வையுங்க. வெற்றி வேட்பாளர் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்கிறேன். வேட்பாளர் நமக்கு வருங்க, கிடைச்சா உங்களுடைய முகங்களை பார்க்கிறப்போ இவங்களோட மாபெரும் வெற்றி தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. அந்த நம்பிக்கை பிறக்க இன்னொரு முக்கிய காரணம், 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தி வருகின்ற நல்லாட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் உண்மையான மக்களாட்சி. ஏன் உண்மையான மக்களாட்சின்னு சொல்றேன்னா, நம்ம திராவிடமான அரசுதான் மக்களின் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே முன்னோடியாக திகழுது. திராவிட மாணவர்களுடைய குரல் தெற்கில் மட்டும் ஒழிக்கவில்லை, வடக்கிலும் ஒழிக்குது, வடக்குக்கும் சேர்த்தே ஒழிக்குது. ஒரு மாநில அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு நாம் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு ஒன்றிய அரசு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு பாஜக அரசு தான் எடுத்துக்காட்டு. சில நாட்களுக்கு முன்னாடி இதே சேலத்துக்கு வந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கிடைக்கிற ஆதரவை பார்த்து திமுகவோட தூக்கம் தொலைஞ்சிருச்சுன்னு பேசிட்டு போனார். மோடி அவர்களை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களை, உண்மையிலேயே உங்களால் தூக்கத்தை தொலைச்சவங்க யார் தெரியுமா? 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் பெட்ரோல் டீசலுடைய உயர்த்தினீங்களே, அந்த சாமானிய மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. சிலிண்டர் விலையை உயர்த்தினீங்களே, தாய்மார்கள் ஏழைகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. ஜிஎஸ்டியான சிறு குறு நடத்துகிற நிறுவனங்கள் நடத்துறவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. 3 வேளாண் சட்டங்களால உழவர்களை கொடுமைப்படுத்தினீங்களே, அவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. தொழிலாளர்களோட சட்டங்களால பாட்டாளி மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தால சிறுபான்மை மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. சமூக நீதிக்கு சமகுழி தோன்றதுனால மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. இப்படி 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது. இப்படி நாட்டோட அமைதியையும்
மக்களோட நிம்மதியும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அதுதான் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் செய்தி வருது. அந்த செய்தி என்ன? தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் வரைக்கும் தென் மாநிலங்களில் பாஜக தான் வெற்றி பெற முடியாது, பாஜகவே வெற்றி பெற முடியாது என்பதான நிலைமையாக இருந்துச்சு. தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததற்கு பிறகு வட மாநிலங்களிலேயும் பாஜக வெற்றி பெறாது என்பதுதான் உண்மையான நிலையாக இருக்குன்னு உளவுத்துற ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இதனாலையும் பிரதமர் மோடி தூக்கத்தை துடைச்சிட்டு பதட்டப்படுகிறார். பதட்டத்தில் என்னென்ன செய்கிறார் தெரியுமா? ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய பழங்குடியின முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களையும், டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் ஈடியை விட்டு அரஸ்ட் பண்றார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வருமான வரவுத்துறையை ஏவி விட்டு நோட்டீஸ் விடுறார். எதிர்கட்சி எம்பிக்கள் எதிர்த்து பேசினா சிபிஐ ரெய்டு விடுறார். ஒரு சில பத்திரிகைகள் இதை பத்தி விமர்சிக்கிறாங்க, ஆனா எதுக்கும் அவரிடமிருந்து பதில் இல்லை. தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு இப்படி கூட்டணி கட்சிகளை போல இடி, சிபிஐ, ஐடி ஆகியவற்றை பிரதமர் பயன்படுத்துகிறார் என்றால் உச்சக்கட்ட தோல்வி பயத்தில் இருக்கிறார் அர்த்தம். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்ற வெறியில பல தியாகங்களால் உருவான இந்திய ஜனநாயகத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாஜகவோட சர்வாதிகார போக்கு மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனாலதான் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினரும் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் அதை விட பரிதாபமாக இருக்கு பாஜக. ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அது மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? பாஜகவுக்கு இருக்கிற பயம் எல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும் என்ற முயற்சி தான் நல்லா தெரியுது. அதனாலதான் மோடி அவர்கள் இப்போ திடீர்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுகிறார். திடீர்னு அம்மையா ஜெயலலிதா மேல ஏன் மோடிக்கு பாசம் பொங்குகிறது? அம்மையா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை பாராட்டியது உண்டா? இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடைபெறக்கூடிய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு மோடி சொன்னது இப்போ ஞாபகம் இல்லையா? தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி ஏற்படாததுக்கு ஒரு பெண் தான் காரணம்னு அம்மையார் ஜெயலலிதாவை குறை சொன்னவர் தான் மோடி அவர்கள். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் ஜெயலலிதாவும் சோனியாவும் தான் காரணம்னு குற்றம் சாட்டினவரும் மோடி தான். இதையெல்லாம் மோடி மறந்துட்டாரா? எதுக்கு இந்த நாடகம்? அடுத்து பெண் சக்தியை பத்தி சேலத்தில் பேசியிருந்தார். உண்மையிலே பாஜக ஆட்சியில் பெண்களுடைய நிலைமை என்ன? பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான காங்கிரஸ் கொண்டு வந்த நிர்பயா நிதிய முறையா ஒதுக்காம
அந்த நிதியை ஒதுக்காம விட்டது பாஜக ஆட்சி தான். பாஜக எம்பியால மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது, அவங்க போராடினது எல்லாமே பாஜக ஆட்சியில தான். குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது மோடி ஆட்சியில் தான். மணிப்பூர்ல பெண்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளானாங்கன்னு நம்முடைய எம்பிக்கள் குழு போயிட்டு வந்து கதறினாங்களே, அந்த கொடுமைகள் எல்லாம் இறக்கமெல்லாம் வேடிக்கை பார்த்தது மோடி ஆட்சி தான். ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கின குற்றவாளிக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள. உத்தரப்பிரதேசத்தில் வேலை கேட்டு போன இளம்பெண்ண பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கும் அவருடைய சகோதரரும் நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சாங்கள. அது மட்டுமா, அந்த பெண்ணோட தந்தைய அநியாயமா சிறையில வச்சு கொண்டாங்கள. பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான ஒரு பெண்ணை நீதிமன்றத்திற்கு போற வழியிலேயே உயிரோடு கொளுத்துறாங்கள. அதுவும் பாஜக ஆட்சியில தான். இந்த செய்திகளுக்கெல்லாம் பிரதமர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கா? வருத்தப்படுறேன்னு ஒரு பெயர்களுக்காவது சொல்லியிருக்காங்களா? இந்த லட்சணத்தில் பெண் சக்தின்னு பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அருகதை இருக்கு? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புண்ணிய பூமியா மாத்தோம்னு பேசியிருக்கார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க. தமிழ்நாடு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ இந்த புண்ணிய பூமிக்கு ஏன் வரல? பேரிடர் நிவாரணமா 1 பைசா கூட ஏன் கொடுக்கல? எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 ஆண்டுகளாக ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்டல? மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிக்கு 4 ஆண்டுகளாக ஏன் நிதி கொடுக்கல? பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு ஏற்கனவே புண்ணிய பூமியாக தான் இருக்கு. இங்க எல்லோரும் சமத்துவமா சகோதரர்களா ஒற்றுமையா இருக்கும். அமைதியா வாழ்கிற தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பேரால சாதியின் பேரால பிரிச்சு குளிர்காயிலாம்னு நினைக்கிற ஒரே கட்சி பாஜக தான். இந்த தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் 100 தேர்தல்கள் நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் இடுபடா. இன்னும் சொல்லணுமா, தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய பூமி தான், புண்ணிய பூமியதான் இருக்கும். நாட்டை மத அடிப்படையில் துண்டாடு நினைக்கும் பாஜக பாவிகளோட மண்ணா மாறவே மாறாது. நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், இங்க திமுக இருக்கிற வரைக்கும் உங்க மோடி மஸ்தான் வித்தை எல்லாம் பலிக்காது. இது பெரியார் பண்படுத்திய மண், பேரறிஞர் அண்ணாவால் கட்டமைக்கப்பட்ட மண், நம் உயிரினையே முத்தமிழர் கலைஞர் வளர்த்த மண். இது போன்ற எண்ணற்ற பெருந்தலைவர்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. பாஜக எனும் மதவெறி கூட்டத்தோடு இப்ப சேர்ந்திருக்கிறது யாரு? நான் பெரிதும் மதிக்கிறேன், சமூக நிதி பேசுகிறேன், ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். ஏன் சேர்ந்தார், எதுக்காக சேர்ந்தார்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். அவங்க கட்சிக்காரங்களுக்கு நல்லா தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கோரிக்கை வச்ச ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த கணக்கெடுப்பே நடத்த வேணாம்னு சொல்ற சமூக நீதிக்கு எதிரான பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆகியிருக்கார். இதை பத்தி நேற்று தருமபுரி கூட்டத்தில் நான் மிக தெளிவாக பேசியிருக்கேன். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறதா நினைச்சு ஐயா ராமதாஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு,
பாஜக கூட்டணியில பாமக வலிமையான கட்சியா இருக்கு. அதனால பாஜகவுக்கு அழுத்தம் தந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நிறைவேற்றுவோம்னு சொல்றாரு. ஆனா பாமக கடந்த மூன்று தேர்தலா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கு. உழவர்களுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களுக்கும் இலங்கை தமிழருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களித்தது பாமக. ஏன் சாதிவாரி கணப்புக்கு அழுத்தம் கொடுக்கல? அதனாலதான் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏத்துக்க முடியாம அவங்க கட்சிக்காரங்களே மனநொந்து அவமானத்தில் தலை குனிஞ்சி இருக்காங்க. இன்னைக்கு காலை நாளிதழில் மோடி பேசின செய்தி வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. தன்னுடைய தாய்மொழியா தமிழ் வாய்க்கலனாலும் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். நேற்று மாலையில் இதை பேசின அவர் நேற்று காலையில் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? அகில இந்திய வானொலின்னு தமிழ் பெயரை ஆகாசவாணின்னு இந்தி பெயருக்கு மாற்றி ஆர்டர் போட்டிருக்கிறார். எங்கும் இந்தி எதிலும் இந்தின்னு இந்திய திணிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு மாலையில கண்ணீர் வடிக்கிறார். இதனாலதான் நான் சொன்னேன், மோடியோட கண்ணீர் அவருடைய கண்களை நம்பாது. தமிழர்களை எப்படி நம்புவாங்க? ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? அது மட்டுமா, இன்னொன்றையும் பேசியிருக்கிறார். கேட்டு கேட்டு புளிச்சு போன குடும்ப அரசியல் பல்லவிய மீண்டும் பாடியிருக்கிறார். நாங்க அரசியலுக்கு வர்றது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே தவிர ஊர் சுத்துறதுக்காக அல்ல. நானும் எத்தனை முறைதான் அவருக்கு விளக்குவது, திமுக என்பது கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சி. அது மோடிக்கு புரியல. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு புது அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பியிருக்கிறார். அதுக்கு ஏதாவது தரவுகளை ஆதாரங்களை சொல்றாரா? இல்லையே. நாம கேட்கிறது பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலம் பத்து எரிஞ்சுது, அப்ப நீங்க எங்க போனீங்க? அந்த மாநில முதலமைச்சரை குறைந்தபட்சம் பதவி விலக வைத்திருக்க முடியாதான்? இதுவரை நடக்காத கொடூரமா பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அடைச்சுக்கிட்டு போனாங்கள? அப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுத? அப்ப ஒரு நாட்டோட பிரதமரா நீங்க என்ன பண்ணீங்க? வாயை திறக்கலையே. பாஜக மாநிலங்களை மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலையாம சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்கிற அமைதியான தமிழ்நாட்டை உங்களுக்கு பிடிக்கலையா? என் கையில் ஒரு பட்டியலே இருக்கு, நான் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் உடறிட்டு போக மாட்டேன். ஏனென்றால் நான் கலைஞருடைய மகன். இதில் இருக்கக்கூடிய பெயர் பட்டியல் ஏதோ தேசத்தலைவர்களோ சமூக சேவர்களோ இல்லை, எல்லோரும் சட்டம் ஒழுங்க கெடுக்கிற ரவுடிகள். ஒரு 25 பக்கத்துக்கு பட்டியலோட வந்திருக்கேன். சரித்திர பதிவேட குற்றவாளிகள் டேட்டா ஆதாரம் இருக்கு. இது தவறுனா தயனி இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா என்பது வழக்கு போடுங்க, நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? அத்தனை பேரும் பாஜகவில் தான் இருக்காங்க. வழக்கமா இந்த பட்டியல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒட்டப்பட்டு இருக்கும். 32 பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியலில் 1977 வழக்குகள் இருக்கிற 261 ரவுடிகள் இருக்காங்க. இவங்களுடைய பேர் என்ன?
பாஜக என்ன பொறுப்புல இருக்காங்க, இவங்க மேல என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியல தெளிவா இருக்கு. எல்லா ரவுடிகளையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்ககிட்ட இருக்கிற உளவுத்துறை மூலமா இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. கொஞ்சம் என் மேல சந்தேகம் இருந்தா உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குல்ல, கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க, அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்க பிரதமர் அவர்களே. அடுத்து போதைப் பொருட்கள் பற்றியும் பேசியிருக்கிறார். திமுக இருந்த ஒருத்தர் மேல இது தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்ததுமே அந்த நபரை அடுத்த வினாடியே கட்சியை விட்டு நீக்கிட்டோம். அவர் மீது விசாரணைக்கு நாங்கள் தடையா இல்லை. இந்த வழக்கு வச்சு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு அவதூறு பரப்புற பிரச்சாரத்தை நீங்க செய்யறது பிரதமர் பதவிக்கு அழகல்ல. இந்தியாவுக்கே போதைப் பொருள் குஜராத் துறைமுகத்திலிருந்து தான் வருதுன்னு பிடிக்கிறாங்களே. ஒரு காலத்தில் குஜராத் முதலமைச்சராக இருந்தது நீங்கள் தானே, இப்போ உங்க கட்சி அங்குதான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி அதை வாய் திறப்பீங்களா? பாஜக மாநிலங்கள்ல தான் நாட்டிலேயே போதைப் பொருள் அதிகம் விற்பனையாகுதுன்னு புள்ளி விவரம் வந்திருக்கு. அது ஏதோ நாங்க சொன்னதல்ல. மாநிலங்களவையில் டிசம்பர் மாதம் உங்க ஆட்சி சார்பில் ஒன்றிய அரசு வச்ச அறிக்கையில இருக்கு. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் அதிகமாக கைப்பற்ற டாப் 10 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் பாஜக ஆட்சி தான் நடக்குது. இந்த 10 மாநிலங்களில் தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது. அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்து வருது. உங்க ஆட்சி அறிக்கையிலேயே இல்லாத தமிழ்நாட்டை பத்தி அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் அப்படி என்ன கோபம்? இது மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களையும் எங்கள் இளைஞர்களையும் ஏன் அவதூறு செய்யறீங்க? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்களுக்கு சொல்லப்படாத தகவலை சொல்றேன். போதைப்பொருள் தொடர்புடைய வழக்கில் பாஜகவை சார்ந்த 14 பேர் இங்க சிறையில் இருக்கிறாங்க. அதற்கு ஆதாரம் இருக்கு. இதற்கு பிரதமர் மோடி என்ன விளக்கம் அளிப்பாரு? பிரதமர் என்பது ஒரு உயர்ந்த பதவி. இதுவரைக்கும் எத்தனையோ பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்க ஆட்சியில் நாட்டுக்கு செஞ்சதை சொல்லுவாங்க, அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா பிரதமர் மோடி சாதனைகளை சொல்ல வழி இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மோடி அவருடைய கூட்டணியில் இருந்துட்டு இப்ப அவருடைய டைரக்ஷன் கள்ள கூட்டணி நாடகம். போடக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு? இன்று காலையில் இன்று நாளேட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல ஏன் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கேட்டா, திமுகன்னு தெரிஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரியே நம்ம பத்தியே பேசுறாரு. பாஜகவை பத்தியும் மோடியை பத்தியும் பேச எஜமான விசுவாசம் தடுக்குதான். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே சொல்லுங்க, உங்க தலைமையிலான அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, குடநாடு கொலை கொள்ள தற்கொலை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, தலைமைச் செயலகத்தில் ரைடு, அமைச்சர் மற்றும் டிஜிபி மீதே குக்கா வழக்கு, பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை, சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் முடங்கி ஆட்சி தான்
பழனிசாமியின் ஆட்சி. தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சவர் தான் பழனிசாமி. இப்படிப்பட்ட பழனிசாமிக்கு வாக்களிக்க மக்களும் தயாராக இல்லை, உண்மையான அதிமுக தொண்டர்களும் தயாராக இல்லை. தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்பது திமுக ஆட்சிதான். தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கினது திமுக ஆட்சியில தான். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சிதான். தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்களை நிறைவேற்றின திமுக ஆட்சியில தான். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சிதான். சமீபத்தில் ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க, உலக தொழிலாளர் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரம் ஒண்ணு இல்ல, வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குன்னு சுட்டி காட்டியிருக்கு. அதில் 83 விழுக்காடு இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாக வேதனையான செய்தியை வெளியிட்டிருக்க. போலியான பிம்பங்களால கட்டமைக்கப்பட்ட மோடி மாடல் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குது. அதே சமயம் எல்லோருக்கும் எல்லான்ற கொள்கையோட நாம செயல்படுத்தி வரக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுவும் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விபரம் சொன்னதை வச்ச இதனை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி சீரழிச்ச தமிழ்நாட்டை மீட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதனால வேலைவாய்ப்பை பெற்ற இளைஞர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிறுவனத்தில் அக்கௌண்ட் தொடங்கி இருக்காங்க. இப்படி கடந்த 3 ஆண்டுகள்ல கிடைத்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா? நமது அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த 3 ஆண்டுகள்ல 77,78,999 புதிய வேலைவாய்ப்புகள் தனியார் துறைகள்ல உருவாக்கப்பட்டிருக்குன்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி திட்டங்களாலும் செயல்பாடுகளாலும் உண்மையாகவே சாதனைகளை நிகழ்த்துகிற மாடல் தான் நமது திராவிட மாடல். நான் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல ஒரு மகளுக்கு சொல்றாங்க, எங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இனிமே இல்லை. எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர் மாதிரி 1000 ரூபாய் இருக்கு. இப்படி மாசம் மாசம் மாநிலம் முழுக்க 1,15,00,000 குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அடுத்து விடியல் பயண திட்டம் பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் சார் பஸ்ல போய் 4 மாசமா இலவசமா பயணம் செஞ்ச கம்ப்யூட்டர் கோர்ஸை முடிச்சிட்டேன், இப்ப வேலைக்கு போறேன்னு சகோதரி ஒருத்தர் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இந்த மாதிரி மாநிலம் முழுக்க இதுவரைக்கும் மகளிர் மட்டும் 445 கோடி முறை பயணம் செஞ்சிருக்காங்க. அடுத்து மாணவி ஒருத்தர் பேசுறாங்க, ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வந்த எனக்கு அப்பா மாதிரி ஸ்டாலின் ஐயா 1,000 ரூபாய் தராருன்னு சொன்னாங்க. இப்படி மாநிலம் முழுக்க 481,075 மாணவிகள் புதுமை பெண் திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க. அடுத்த வீடியோவில் எப்போவாச்சும் வீட்டில் சாப்பிடுவேன், காலையில் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். இப்போ ஸ்கூல்லையே ஸ்டாலின் தாத்தாவோட காலை உணவு திட்டத்தை சாப்பிட்றேன். சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுத்துச்சு, புல்லரிச்சு போச்சு எனக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 16,00,000 குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க. அது மட்டுமல்ல, உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புகள், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இப்படி 3 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா
பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனா பத்தாண்டுகளா இந்தியாவை ஆட்சி செஞ்ச மோடியாலும் இப்படிப்பட்ட சாதனைகளை பட்டியலிட முடியுமா? தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாதம் தாங்கி பழனிசாமியாலும் பட்டியலிட முடியுமா? நம்ம திராவிட மாநில அரசோட சாதனைகளை ஒன்றியத்திலையும் தொடரணும் தான். சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கோம், நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பத்தாண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100-150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் ஃபைன் நீக்கப்படும். ஆலங்குப்பம் ரயில்வே சுரங்கப்பாதை மேம்பாலமாக மாற்றியமைக்கப்படும். சேலம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும். பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க பரிசீலிக்கப்படும். சேலத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படும். சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா, சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் குறித்தும் அந்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். இதெல்லாம் நிறைவேற சேலம் நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய செல்வகணபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் என்று சேலம் தொகுதி மக்களையும், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களையும் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக, இவங்க அனைவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க. வீழ்த்துவதற்கு தயாராகிட்டீங்களா? நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த ஜனநாயகத்தை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நாடும், 40 நாடும், 40 நமதே, நாடும் நமதே.